ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளாக் தான் வந்து பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த பிளாக் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். என்ன சொல்லிருங்க, என்ன பண்றீங்க? மாடியில இருக்கீங்களா? எங்க இருக்கீங்க? எந்த ஊருக்கு வந்திருக்கீங்க? கோயம்புத்தூர். ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாமல் டக்குன்னு வந்து கிளம்ப வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். நானும் பாப்பாங்க மட்டும்தான் வந்து போகிறோம். ஸோ அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து தனியாக எடுத்து பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டேன். இந்த மேக்கப் டிராவல் ஆர்கனைசர் வந்து வாங்கியிருந்தேன். இதை பற்றியான ஒரு சின்ன ரிவ்யூ வந்து பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை மேரலிங்க் ஆப்பில் தான் வந்து வாங்கினேன். டவுன்லோடிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு பாலிசி வந்துட்டு இருக்குது. கேஷ் ஆன் டெலிவரி, ஃப்ரீ டெலிவரி, ஈஸி எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ரிட்டர்ன் பாலிசி வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது ஏதாவது கன்ஃபியூஷன்லாம் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே வந்து சூப்பராக வந்து இருந்தது. கண்டிப்பாக ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் நாங்கள். ஏன்னா எங்களோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டவுன் வந்து கோயம்புத்தூர். ஸோ அதனால நாங்கள் அடிக்கடிக்கு வந்து போக வேண்டியது இருக்குது. ஸோ அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் பாப்பாவோட ஆக்சசரிஸ், என்னோடய ஆக்சசரிஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் இருந்தால் சேஃபாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவபிள் தான். நமக்கு தேவையான சைஸ்ல வச்சுக்கலாம். இந்த சின்னது வேணாலும் சின்னது வச்சுக்கலாம், பெருசு வேணாலும் வச்சுக்கலாம். எல்லாமே வந்துட்டு ரிமூவபிள் தான். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து சூப்பர் குவாலிட்டியில வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. ஒரு ஒரு கம்பார்ட்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொன்றா வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். என்னோட ரப்பர் பேண்ட், பாப்பாங்களோட ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்க போகிறேன். ஊருக்கு வந்துட்டு ஒரு 5 நாள் 6 நாள் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான். அதுக்கு தகுந்த மாதிரியான ஆக்சசரிஸ் வந்து நான் எடுத்து வச்சுட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பீடட் செயின். ஸோ இந்த மாதிரி கலர் ட்ரெஸ் தான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஒரு ஃபங்க்ஷன், அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இமிடியேட்டாக வந்துட்டு கிளம்ப வேண்டியதாக இருந்தது. இயரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறையா வந்து பிடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஜிம்கா இயரிங்ஸ் மட்டும் வந்து எடுத்துக்கிறேன். அந்த பீடன் நெக்லஸோட வந்த இயரிங்ஸுமே வந்துட்டு இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு உடஞ்சி போகாமல் சேஃபாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இந்த கிளிப் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ இது வந்து சந்திரமுகி கிளிப்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இன்னுமே வந்து பத்திரமா வந்து வச்சுருக்கேன். நான் 8th படிக்கும் போது என்னமோ வாங்கினது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது ரொம்ப சேஃபாக வந்து வச்சுருக்கேன். அப்புறம் பாப்பாங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிக்டாக் பென்ஸ் எல்லாம் வந்துட்டு வச்சுருக்கேன். ஸோ அவங்களுக்கு தனியாக வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் நெயில் பாலிஷ் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா ஃபங்க்ஷனில் என்ன ட்ரெஸ் போடுறது அப்படின்னு ஒன்றையும் டிசைட் பண்ணல, டக்குன்னு வந்து கிளம்புனங்காட்டி. ஸோ அங்கே போய் சூஸ் பண்ணிக்கலான்ட்டு ஒரு 4 கலர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்துட்டு மேக்கப் ட்ரெஸ் எல்லாம் வந்து வச்சுக்கலாம். இந்த இதில் 4 கம்பார்ட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் வந்து 4 ப்ரெஷ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வச்சுக்கிறேன். சின்ன ப்ரெஷ்ஷு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய ப்ரெஷ்ஷு, பவுடர், காம்பாக்ட் பவுடர்ஸ் எல்லாம் போடுறதுக்கு. ஸோ அந்த ப்ரெஷஸ் எல்லாம் வந்துட்டு இதில் வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ இது வந்து சேஃபாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு வரலாம் உடையாமல். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷஸ் எல்லாம் வந்து அழுக்காகாமல் இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே ஒரு ஜிப்பர் ரேக் வந்துட்டு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மணி வந்து போட்டு வச்சுக்க போகிறேன். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ட்ராவல் மேக்கப் ஆர்கனைசர் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆர்கனைசர் உங்களுக்கும் வந்து பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சுனா மறக்காமல் அதை பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பர் குவாலிட்டியில் வந்துட்டு இருக்குது, நல்லாயிருக்கு. அடுத்தது பாப்பாங்களுக்கு வந்துட்டு ஒரு மேக்கப் கிட் மட்டும் எடுத்துக்க போகிறேன். ஸோ இதில் எல்லாமே வந்து வந்துடும். கண்ணாடி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐ ஷேடோ பேலட் வந்துட்டு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நமக்கு காம்பாக்ட் பவுடர், அதுக்கப்புறம் ப்ளஷ் எல்லாமே வந்துட்டு வந்துடும். ஸோ இந்த ஒரு பேலட் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தது ட்ராவல் பேக். ஸோ ஒரே ஒரு பேக்கு, இந்த மேக்கப் கிட் மட்டும்தான் நான் ஊருக்கு எடுத்துகிட்டு போனேன். ஊரில் போயிட்டு ஃபங்க்ஷன்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி இப்போ சீசன், வாங்கிட்டு வந்திருந்தோம். அங்கே கொஞ்சம் வந்து கம்மியான ப்ரைஸ்லேயே வந்து கிடைக்கும். ஸோ நிறைய வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ நானும் நர்மதா பாப்பாவை தான் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். எங்களுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் இதை வந்து அப்படியே உரிச்சு உரிச்சு வைக்கிறது பிடிக்கும் அப்படிங்கிறது சொல்லுங்கள். இது வந்து நம்ம ஃப்ரீசரில் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டோம். 1 இயர்க்கு வரைக்குமே ரொம்பவே வந்து சூப்பராக வந்துட்டு இருக்கும். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு பட்டாணி. ஸோ நர்பாப்பாவும் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். சின்னதுலேருந்தே வந்துட்டு எப்போ வந்து பட்டாணி வந்து உரிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ கூடயே வந்து உட்காந்துக்குவான். ஸோ அவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணிகிட்ருக்கா. சின்ன பாப்பா வந்து செஞ்சு பார்த்தா, பட் அவளுக்கு வந்துட்டு அது அவ்வளோவா உரிக்க வரல.
நர்மதா குட்டி என்னமா பண்ணிட்டு இருக்க? நான் பத்தாணி உடிச்சிருக்கேன். அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவியா நீ? ஆமா. பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கியா? ஆமா. சரி, நம்ம இதெல்லாத்தையும் உரிச்சு முடிச்சிடலாமா? நரு, இங்க பாரு, இது என்னது? பட்டர்ஃப்ளை. மட்டாம்பூச்சி ரொம்ப நாளா கேட்டிருந்தீங்க, பிடிச்சாச்சு பாத்தியா? அரைதோசை ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய், கருவேப்பல், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் தேங்காய் வந்துட்டு நல்லா சின்ன சின்னதாக வந்து சதுரி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டியது. இது கடலைப்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா 2 கையளவு வந்து எடுத்திருக்கேன். இது கூடயே வந்துட்டு உளுந்து வந்துட்டு 1 கையளவு வந்து எடுத்திருக்கேன். அரிசி வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசியை வந்துட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த அடை தோசை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டில் உடனே வந்து செஞ்சிடலாம். மாவு வந்து புளிச்சுட்டு அந்த மாதிரிலாம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம சட்டுன்னு வந்து பண்ணிடலாம். இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா மிளகாய், அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வந்து துவரம் பருப்பு, எல்லா பருப்பும் வந்து போட்டிருக்கேன். பாசிப்பருப்பும் வந்து கொஞ்சமாக வந்து போட்டிருக்கேன். ஸோ எல்லா பருப்பையும் போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சிட போகிறேன். ஸோ அரிசி அரைச்சிட்ருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து போட்டேன், மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சாச்சு. இது டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து செஞ்சிடலாம். உங்களுக்கு டிஃபன் எதுவும் இல்லை அப்படின்னா இந்த ஊற வைக்கிறது வந்துட்டு 1 மணி நேரம் ஊறுனா போதும். அரிசியெல்லாம் டக்குன்னு பண்ணலாம். சோம்பு, அதுக்கப்புறம் சீரகம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், பெருங்காயம் அதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து மாவாட்டியாச்சு. உங்களுக்கு பூண்டு அதுக்கப்புறம் இஞ்சியோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னாலும் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்காய் போட்டிங்கன்னா நல்லாவே வந்து டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும். இடையிலலாம் அந்த தேங்காயெல்லாம் வந்து கடிப்படும். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு போட்டு கலக்கிக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கணும், ரொம்ப கெட்டியாக வந்துட்டு ஊற்ற வேண்டாம். நல்லா வந்து ஓரளவுக்கு லூஸாக இருந்தால் போதும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதுக்கு சைட் டிஷ் கூட தேவை கிடையாது. இதுலேயே வந்துட்டு நம்ம மிளகாய் எல்லாமே வந்து போட்டிருக்கங்காட்டி நம்ம சும்மாவே வந்து சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு சைட் டிஷ் வேணும் அப்படின்னா தேங்காய் சட்னி கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வந்துட்டு திக்காக இருக்கிற மாதிரி ஊற்றிக்கலாம், ரொம்ப மெல்லிசாக வந்து ஊற்ற வேணாம். ஸோ தோசை நல்லா வந்து பார்த்திங்கன்னா வேகணும். எண்ணெய் வந்துட்டு ஊற்றி நல்லா வேக விடுங்க. ஸோ 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆன பிறகு எடுத்துடலாம். ஸோ இது வந்து தேங்காய் சட்னி, கார சட்னி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் புது அப்டேட் செஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் தந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல். பை கிசிகனி.